நான் திண்டுக்கல் மாவட்டம். நான் வந்து இப்போ வந்து இளநிலை வருவாய் ஆய்வாளராக கரூர் மாவட்டத்தில் வந்து போஸ்டிங் எடுத்து நேற்று தான் ஜாயின் பண்ணேன். அப்போ என்னோடய இந்த மேடை வந்து ஒரு நாலு பேருக்கு நன்றி சொல்வதற்கான ஒரு மேடையாக நான் பார்க்குறேன். முதல் நன்றி என்னென்னா, எனக்கு நானே ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கணும், ஏன்னா நான் என்னை நம்பினது. இரண்டாவது வந்து என்னுடைய பெற்றோர்கள், நான் நம்பினதை அவங்களும் நம்பினது. என் பெற்றோர்கள் என்னோடய குடும்பம் எல்லாருமே சேர்ந்து என்னை நம்பினாங்க. மூன்றாவது நன்றி வந்து நம்ம இன்ஸ்டியூட். நான் அதாவது இந்த போட்டித் தேர்வுக்கான பயணம் வந்து எங்கே தொடஞ்சுன்னா, தூத்துக்குடி இன்ஸ்டியூட். எங்கள் அப்பா வந்து விட்டுட்டு போனார் ஃபீஸ் கட்டி. ஃபஸ்ட்டு பார்த்தது அங்கே இறங்கணுமே ஒரு பேனர் இருக்கும். அங்கே பேனர் வந்து, அந்த பேனரில் எல்லாரோட அச்சீவர்ஸ் ஃபோட்டோவும் இருக்கும். கடைசியாக அடுத்த நீங்கள் அப்படின்னு ஒரு எம்டியாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஆனால் அதே பேனரில் இன்னைக்கு என்னோடய ஃபோட்டோ அங்கே இருக்குது. இதுதான் என்னுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். நாலாவது நன்றி வந்து, அதாவது அந்த இந்த வெற்றிக்கான காரணம் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டோட யூடியூப் சேனல், சாரோட கிளாஸ், கனிமுருகன் சார் கிளாஸ், சுகேஷ் சார் கிளாஸ், சுதர்ஷன் சாரோட மேக்ஸ் கிளாஸ், இது எல்லாமே தான் அதிகமாக பார்த்து நான் படித்தேன். இது எல்லாமே அதிகமாக பார்த்து படித்தனாலவே எனக்கு ஐவிசனே கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்றது டெஸ்ட்டில் சொன்னாங்க ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். அந்த போல இவங்களுக்கும் நம்ம இன்ஸ்டியூட், அதாவது நம்ம யூடியூப் சேனலுக்கும் மிக அதிகப்படியான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் இன்ஸ்டியூட்டுக்கு வராமல் அதிகமாக நம்ம யூடியூப் சேனலை பயன்படுத்தி நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னமும் அதிகப்படியான ஃப்ரீ டெஸ்ட் அதிகமாக கண்டக்ட் பண்ணணும்னு சார்கிட்ட கேட்டுக்கிறேன். நிறைய பேர் யூடியூப்பில் கமெண்ட்ஸ் நிறைய போடுறாங்க, சார் ஃப்ரீ டெஸ்ட் கொடுங்க அப்படின்னு. அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் பண்ணுங்கள். நாலாவது நன்றி வந்து என்னுடைய ஒரு நண்பன், அது இங்கே இந்த மேடையில் சொல்கிறதான் கரெக்டாக இருக்கும். அவரோட பேர் வந்து கார்த்திகேயன், இங்கே அருப்புக்கோட்டை. எதுக்காக சொல்கிறேன்னா, நான் நம்ம இன்ஸ்டியூட் கொரோனா வந்ததுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். இங்கே இருந்து படிக்க முடியல, தூத்துக்குடியிலேருந்து படிக்க முடியல. ஆனால் இன்ஸ்டியூட்டோட எல்லா டெஸ்ட்டுமே நான் அட்டன் பண்ணேன். எப்படின்னா, என்னுடைய நண்பன் அவன் அங்கே ரூம்லேருந்து தங்கி படிப்பான். அவன் நம்ம இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட்டு போடுவான். நண்பா டெஸ்ட் எழுதுனியா அப்படின்னா, என் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா அவன் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவான். அந்த டெஸ்ட்டு மேக்ஸிமம் ஆஃப் டெஸ்ட்டு வந்து என் நண்பன் மூலியமாக தான் நான் வந்து போட்டிருக்கேன். இன்ஸ்டியூட்டோட எல்லா டெஸ்ட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன ஒரு இதுனா, அந்த நண்பன் வந்து இந்த வாட்டி போஸ்டிங் அடிக்க முடியல. அவர் வந்து ஒரு ப்ரைவேட்டாக போயிட்டுருக்காரு. அவர் வந்து அடுத்த வரக்கூடிய தேர்வில் வந்து போஸ்டிங் எடுத்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மேடை எதுக்கு, இந்த அவர் சொன்னதில் இது வந்து இந்த மேடை வந்து அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரியாக நான் நினச்சிக்கிறேன். அடுத்து வெற்றியாளர்கள் எல்லாருமே இங்கே இருக்கீங்க. இவ்வளோ பெரிய மேடையில் வந்து ஒரு குரல் சொன்னால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். அருமை உடைத்தென்று அசவாமை வென்றும் பெருமை முயற்சி தரும். இந்த குரல் ஏன் சொல்கிறேன்னா, முயற்சியால் வெற்றி அடைந்து அந்த வெற்றியால் பெருமை அடைந்து அந்த பெருமையின் மகிழ்ச்சி அடைந்து நீங்கள் அனைவரும் உக்காந்துருக்கீங்க. அந்த பெருமை உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் நீங்கள் சேர்த்து கொடுத்துருக்கீங்க. அந்த இந்த மேடைக்கான குரல் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நம்ம செலக்ட் ஆகிருக்கிறது குரூப் 4. நமக்கான அதிகாரம் வந்து மிக குறைவானது. இந்த குறைவான அதிகாரத்திலும் நமக்கு உதவி செய்ய மக்களுடன் நேரடி தொடர்பு இருக்கிற சில பதவிகளெல்லாம் இருக்குது. அந்த பதவிகளை வந்து 1% வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த மக்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படாமல் அனைவரும் சேவை செய்யணும்னு நான் நினச்சிக்கிறேன். எல்லாருமே நேர்மையாக இருந்து பணிபுரியணும். அடுத்து இதிலேயே நம்ம இருந்துடாமல் நம்ம அதிகாரத்தை பெருசாக்கி குரூப் 2, குரூப் 1 போன்ற பதவிகளை இருந்து இந்த சேவையை வந்து மிகவும் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு சேவை செய்ய உயர்ந்த பதவியில் அமரணும்னு நான் கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து வந்து என்னென்னா, இங்கே வந்தவங்க எல்லாருமே புதுசாக படிக்கிறவங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அப்படி சொல்கிறத விட அவங்கள வந்து நாளைய வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைய வெற்றியாளர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். என்னென்னா, இப்போ சொசைட்டியில் சாதாரணமாக ஒரு 25-23 வயசுலேருந்து ஒரு பேக்கப் போட்டுக்கிட்டு ஸ்கூல் புக்கெல்லாம் உள்ள வச்சுட்டு போனால் என்னடா படிக்கிற அப்படின்னு கேட்டால் டிஎன்பிசி படிக்கிற அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது என்னென்ன நினைப்பாங்கன்னா, ஆல்ரெடி குரூப் 4 20 லட்சம் பேர் இருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட்டில் 70 லட்சம் பேர் இருக்காங்க, நீயுமா அப்படின்னு விமர்சனங்களும் ஏளன பேச்சுக்களும் அதிகமாக இங்கே வந்து அதாவது அதிகமாக வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம சப்போர்ட்டிவாக நம்ம குடும்பம் மட்டுமே இருக்குமே தவிர சுற்றி இருக்கவங்க யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. இந்த விமர்சனங்களும் ஏளன பேச்சுக்களும் கடந்து தான் நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கோம். ஸோ அவங்க முன்னாடியெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சுதந்திரமாக பறக்கணும்னு ஆசைப்படுவோம், சுதந்திரமாக வெளியே போகணும், இவங்க முன்னாடியெல்லாம் நம்ம தலை நிமிந்து நடக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
அதுக்கு வந்து நமக்கு ஒரு வெற்றி தேவை. ஓகேவா? அதாவது இந்த சுதந்திரமா நம்ம பறக்கணும்னு ஆசைப்பட்டா வானத்துக்கு மேல நம்ம கழுகா பறக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண ஒரு பட்டாம்பூச்சியா நம்ம பறந்தாவே போதும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்க பருந்துங்கிறது வந்து அது பறக்கும் போதே ரெக்கையோட தான் பறக்குது. இந்த சமூகத்துல வந்து அது வந்து எளிதாக அதுவாகவே பறக்க கத்துக்கும். ஆனா ஒரு பட்டாம்பூச்சி அது வந்து ஒரு புழு, அந்த புழுவா இருக்கிற வரைக்கும் யாருமே அதை வந்து அருவறுப்பா தான் பார்ப்பாங்க, யாருமே மதிக்க மாட்டாங்க. ஆனா அதே புழு எப்ப தனக்குத்தானே ஒரு கூடு கட்டிக்கிட்டு அந்த கூட்டிலிருந்து வெளியே வந்து கலர் கலரா அந்த ரெக்கையில பறக்கும் போது எல்லாருமே அதை ரசிச்சு பார்ப்பாங்க. அது போலதான் நாமளும். என்ன சொல்றேன்னா, நீங்க படிக்கிறீங்க, கிளாஸ் ரூம்ல படிக்கிறீங்க, ஸ்டடி ஹாலில் படிக்கிறீங்க, வீட்டில் படிக்கிறீங்க, கார்பரேஷனில் படிக்கிறீங்க, நீங்கள் தான் அந்த புழு. நீங்கள் படிக்கிற இடத்துல இருக்க அந்த நாலு சுவர் தான் உங்களுக்கான கூடு. அந்த கூட்டை விட்டு வெளியே வரும்போது வெற்றிங்கிற ஒரு ரெக்கையோட எல்லாரும் வெளியே வந்து பறக்கணும்னு ஆசைப்பட்றேன். நாளைய வெற்றியாளர்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? சின்னதாக ஒன்று சொல்கிறேன், நீ பட்டாம்பூச்சியாக 8 அடி உயரத்தில் பறந்தாலும் 6 அடி மனிதர்களால் அவங்கள உன்னை எட்டி பிடிக்கவே முடியாது. நீ வானத்துக்கு மேலே பருந்தா பறக்கணும்னு அவசியமே இல்லை. அவ்வளவு தூரம் பறந்தாலும் அவங்கள அண்ணாந்து பார்த்து 2 செகண்ட்ல மறந்துட்டு போயிருவாங்க. ஆனா நீ பட்டாம்பூச்சியா பறந்தினா அவங்க வந்து நீ கூடவே கூட்டு உன்னை பிடிக்க அவங்க பின்னாடியே உன்னை வர அவங்கள வந்து விமர்சனம் பண்றவங்கள நீ பின்னாடியே உன் பின்னாடியே அள வைக்கலாம். அதனாலதான் சொல்றேன், சின்னதா ஒரு விஷயம், கல்விக்காக நாம் செய்யும் செலவு எதிர்காலத்துக்கான முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க செலவுங்கிறது பொருளாதார ரீதியாகவும் இருக்கும், கொஞ்சமா இருக்கும். ஆனா செலவினம்ங்கிறது நேரம் தான். நீங்க எவ்வளவுக்கு அதிகமா நேரம் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமா உங்களுக்கான வெற்றி வந்து சேரும். நாளைய வெற்றியாளர்களுக்கு எனது வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வாய்ப்புக்கு நன்றி எழுத சுகேஷ் சாருக்கும் இந்த டீமுக்கும் இன்ஸ்டிடியூட்டுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.